டிஎன்பிசி மென்டாரின் அன்பு வணக்கங்கள் டிஎன்பிசி மென்டார் தொடர்ச்சியாக நடப்பு நிகழ்வுகள் வினாக்களை உரிய விளக்கங்களுடன் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது மிக மிக முக்கியமான விழாக்களை போட்டித் தேர்வுக்கு உகந்த நடப்பு நிகழ்வுகள் வினாக்களை தொடர்ச்சியாக டிஎன்பிசி மென்டார் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றி வந்து என்று நம்புவோம் அந்த வகையில் இன்று இந்த வீடியோவில் முக்கியமான நடப்பு நிகழ்வு வினாக்களை நமக்கு பார்க்கலாம் முதல் வினாவாக கரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய யார் தலைமையில் டபிள்யூஹெச்ஓ சிறப்பு குழுவினை அமைத்துள்ளது கரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய யார் தலைமையில் டபிள்யூஹெச்ஓ சிறப்பு குழுவினை அமைத்துள்ளது பொதுவாக வந்து கமிட்டிகள் தொடர்பான கேள்வி நடப்பு நிர்வாகிகள் தலைப்பில் முக்கியமான ஒரு தலைப்பு ஸோ கமிட்டிகள் எப்பப்பெல்லாம் அமைக்கிறாங்களோ யார் அமைக்க யார் அமைத்தது யாருடைய தலைமையில் அமைச்சிருக்கிறாங்க எதற்காக அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் அந்த வகையில் கரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு யார் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏல எலன் ஜான்சன் சர்லீஃப் எலன் ஜான்சன் சர்லீஃப் அதுதான் சரியான விடை இவர் வந்து லைபீரியாவின் முன்னாள் அதிபர் அடுத்த வினா ஆசிய பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலை என்ன தற்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆசிய பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இருக்கு மூன்றாவது இடம் ஆசிய பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலை இது ரொம்ப முக்கியமான வினாவில் இல்லாட்டினாலும் இந்தியாவை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆசிய பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலை என்னன்னு கேட்டா நிலை மூன்று ஆன்சர் சி இருக்கு சமீபத்தில் எந்த மாநிலத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை பிரதமர் மோடி காணொலி கண்காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சூரிய மின்சக்தி தொடர்பான உற்பத்தி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம படிச்சுக்கணும் குறிப்பா தமிழகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மத்திய அளவுல மோடி தொடங்கி வச்ச பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைச்ச திட்டங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் வந்து உலக அளவில் முதலிடம் பிடிக்கணும் அப்படின்னு ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து தற்போது சமீபத்தில் சூரிய மின்சக்தி நிலையத்தை வந்து எங்கே திறந்து வச்சிருக்காங்க மோடி அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் பியில் இருக்குது மத்திய பிரதேசத்தில் திறந்து வச்சிருக்காங்க இதனுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்று ஐம்பது மெகாவாட் திறன் கொண்ட ஒரு சூரிய மின்சக்தி நிலையம் அடுத்த வினாவாக இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக இருக்கும் அதாவது நடப்பு ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது ஸோ கணிக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி கணிக்கும் சர்வதேச செலாவணி நிறுவனம் கணிக்கும் ஸோ அந்த மாதிரி யார் கணிச்சிருக்காங்கிறது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிச்சுக்கணும் சர்வதேச செலாவணி நிதியம் கணிச்சிருக்கு ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பொருளாதார ஆண்டில் அதாவது நிதியாண்டில் எவ்வளோவாக இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த கேள்வியில் அதுக்கான விடை சி ல இருக்கு ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜா இருக்குன்னு சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் உலக வங்கி அறிவிச்சிருக்கு சர்வதேச பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் அஞ்சு புள்ளி ரெண்டு சொல்லி இருக்குறாங்க அப்ப உலக வங்கி சர்வதேச எவ்வளோ எவ்வளவு இருக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு சர்வதேச செலவணி நிலையை இந்தியாவின் வளர்ச்சிக்கு தான் எவ்வளவு சொல்லியிருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் சொல்லணும் ஸோ மிகவும் முக்கியமான வினாக்கள் முக்கியமான ஒரு நான்கு வினாக்கள் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறோம் தெளிவாக படிச்சுக்கோங்க தொடர்ச்சியாக பின்பற்றுங்க போட்டித் தேர்வுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் எழுதும் எழுதும்பொழுது மிகவும் எளிமையாக இருக்கும் நடப்புகளை எதிர்கொள்வது ரொம்ப எளிமையாக இருக்கும் தொடர்ச்சியை பின்பற்றுங்க நன்றி